ஆக்ட்ரஸ் ரேவதி. இவங்களோட ஒரிஜினல் நேம் என்னென்னா ஆஷா கிலோனி. ஆமாங்க, இதாங்க இவங்க ஒரிஜினல் பேர். பாரதி ராஜா தான் இவங்களோட பேரை ரேவதின்னு மாற்றிருக்காங்க. முதல்ல ரேவதி முடியவே முடியாது, என்னோட ஒரிஜினல் பேர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பாரதி ராஜா, இந்த பேர் நீ வை, பிற்காலத்தில் இந்த பேர் உன்னை எங்கே கொண்டு போகுதுன்னு பாருன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் ரேவதி சரின்னு சொல்லி கடுப்பில் தான் இந்த பேரை ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. யாருக்குமே பாரதி ராஜா படம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் மன்வாசனை சொல்லவே வேணாங்க. அந்த படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க நம்ம ரேவதி. ஆனால் மன்வாசனை தான் அவங்களுக்கு முதல் படம். அவங்க நடிப்பை பார்த்தா அதில் முதல் படம் மாதிரியே தெரியாது. ரேவதி ஒரு பரதநாட்டிய டான்சர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை விட அவங்க பேட்மிண்டன் சூப்பராக விளையாடுவாங்க. 7 வயசுலேயே அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க நம்ம ரேவதி. ரேவதி அந்த டைமில் டாப் ஹீரோஸ் எல்லாரு கூடயுமே நடிச்சிருக்காங்க. இவங்க 3 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 தேசிய விருதுகள், அது மட்டும் இல்லாமல் 8 ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க நம்ம ரேவதி. அது மட்டும் இல்லாமல் இவங்க படத்தில் நடிச்சிட்டு இருந்தப்போ சுரேஷ் சந்திரமேனனை லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் திடீர்னு இவங்க வாழ்க்கையிலேயும் ஒரு கசப்பான சம்பவம் நடந்தது. ஆமாங்க, விவாகரத்து வாங்கிட்டாங்க 50 வயசில். ரேவதி மலையாளத்துலேயும் ஒரு சில படங்களை இயக்கியிருக்காங்க. அதுக்காக அவங்க நிறைய அவார்ட்ஸும் கூட வின் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போது இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. ரேவதி அவங்க குழந்தைய டெஸ்ட் பேபி மூலமாக தான் பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் இது பல கான்ட்ரவர்சியை ரேவதிக்கு கொடுத்தது. இருந்தாலும் என்னங்க, அவங்க தனிமையை ஃபீல் பண்ணிக்கிட்டனால தான் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டேன்னு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற 5 லாங்குவேஜஸில் ரேவதி கலக்கிட்டு இருந்தாங்க. மொத்தமாக அவங்க 150 படம் மேலே நடிச்சிருப்பாங்கங்க. ரேவதி அவங்க நடித்த படத்துக்கு அவங்களே தான் டப்பிங் பேசுவாங்களாமாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில நடிகர்களுக்கும் ரேவதி டப்பிங் பேசியிருக்காங்க. ரேவதியோட மூவிஸ் சொன்னாலே நமக்கு வர்றது எல்லாமே அப்பாவும், மௌனராகம், புதுமை பெண், தேகி காத்திருந்தால் போன்ற பல ஹிட்டு படங்களில் ரேவதி நடித்து மக்களோட மனசில் இருந்தாங்க. பின்பு கொஞ்சம் கெஸ்ட் ரோல்ஸில் தாங்க ரேவதி நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீரியல்ஸ்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. சன் டிவியில் வந்த அழகு சீரியலில் மெயின் ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரேவதி. அதுக்கப்புறம் தனுஷோட இயக்கத்தில் வந்த பாப்பாண்டி படத்தில் ராஜ்கிரண்க்கு ஜோடியாக ரேவதி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க நடித்த படம் எல்லாமே ஹிட்டுங்க. அதுக்கப்புறம் ரேவதி குலே பகாவலியில் மாஷான்னு ஒரு கேரக்டரெலாம் பண்ணியிருப்பாங்க. சொல்லவே வேணாங்க, அல்டிமேட் காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகாவோட சேர்ந்து ஜாக்பாட் படத்தில் பண்ணியிருப்பாங்க. சேம் மாஷாவே தாங்க. அதுலேயும் ரேவதிக்கு காமெடி சே தர வேணாம். அவங்க ஆக்ஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வந்துடும். அந்தளவுக்கு இறங்கி பண்ணியிருப்பாங்க ரேவதி. முதல்ல தேவர் மகன் படத்தில் ரேவதி ரோலுக்கு மீனாவை தான் செலக்ட் பண்ணாங்க. ஆனால் மீனாவோட ஃபேஸ் அவ்வளோ மெச்சூர்டாக இல்லாதனால ரேவதி மேமை நடிக்க சொல்லி கேட்டார் கமல்ஹாசன் சார். ஆனால் ரேவதி என்ன தவிர இந்த ரோலுக்கு வேறு யாருமே ஈக்குவலாக இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு தேவர் மகனில் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து இஞ்சி இடுப்பழகா பாட்டை நம்ம ரேவதி தான் பாடிறாங்க. ரேவதிக்கு எப்போயுமே ஜீன்ஸ் அண்ட் ஷர்ட் தான் போட ரொம்ப பிடிக்குமா, அதுதான் அவங்க கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறாங்களாம். அதான் இருந்தாலும் அவங்க வெளியே போகும்போது சாரீ தான் கட்டிகிட்டு போவாங்களாம்.